ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்து செய்ய போகிற ஆசனம் வந்து தடாசனம். இது தமிழில் வந்து தாலாசனம்னு சொல்லுவாங்க. நம்ம நுனிக்காலில் உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆசனம் இது. இது நுனிக்காலில் நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுடைய நுரையீரலோட கொள்ளளவு வந்து அதிகமாக இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அதை நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சுலபமாக ஆசனம், நின்றுட்டே பண்ணுறது, எந்த ஸ்ட்ரெயினும் பண்ண வேண்டாம். காலை வந்து ரொம்ப பக்கத்தில் வேணாம், கொஞ்சமாக ஆட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக. முடிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் கூட இந்த ஆசனத்தை உங்களால் செய்ய முடியும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை கட்டி வச்சுக்கோங்க. அப்படியே கைகள் ரெண்டையும் மேலே தூக்குறோம், திருப்புறோம், அப்படியே மேலே சேர்ந்து கைகளை வந்து கோத்துக்கிறோம். கோத்துட்டு அப்படியே மூச்செழுத்துட்டு நுனிக்கால் அப்படியே மேலே தூக்கி கைகள் ரெண்டையும் திருப்பி அப்படியே உள்ளங்கைகள் வந்து ரெண்டும் மேல் பக்கம் பார்த்த மாதிரி நிற்கிறோம். அப்படியே நுனிக்கால்களை நிற்கிறோம். இதே பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மூச்சு உள்ள வெளியே, மூச்சு இயல்பான சுவாசத்துக்கு வந்துடுங்க. மெதுவாக சுவாசிச்சுக்கிட்டுருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் சுவாசத்தோட நீளம் அளவு வந்து அதிகமாக இருக்கும். உள்ளே போயிட்டு வர்றது வெளியே போயிட்டு வரோட மூச்சுக்காற்றோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதே பொசிஷனில் ஒரு 30-60 செகண்ட் இல்லைங்க. கைகள் வளைய வேண்டாம், கைகள் நேராக இருக்கட்டும். அதே மாதிரி நுனிக்கால்களில் நில்லுங்க, நுனி விரல்களில். அப்படியே மெதுவாக கால்களை இறக்கிறோம், அப்படியே கைகள் திருப்புகிறோம். கைகளை மூச்சு கீழே விட்டுட்டு அப்படியே கீழே கைகளை கொண்டு வரோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம செஞ்சது வந்து தடாசனம், தமிழில் வந்து தாலாசனம். இதுவும் வந்து கொரோனா ஸ்பெஷல் ஆசனம். இதை வந்து தினம் 2 முறை செய்யுங்க. 1-லிருந்து 1 முறை, முதல்ல 1 முறை செய்யுங்க, 2 முறை செய்யுங்க, ஒரு 3 முறை, ஒரு 20-20 செகண்டாக ஒரு 3 தடவை கூட செய்யலாம்.